வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இளநீர் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளநீர் மில்க் ஷேக் செய்யறதுக்காக இளநீர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இளநீர் வழுக்க எடுத்துக்கோங்க, கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க, சுகர் கொஞ்சமா, பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அல்லது பாக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இளநீர் வழுக்கையெல்லாம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இளநீர் வழுக்கையெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு இளநீரோட வழுக்கை தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இளநீர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற இளநீரெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இளநீரெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் மீதம் இருக்கிற இளநீரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சில் பாலாக இருக்கணும். நம்மள ஃப்ரீசரில் வச்சு எடுத்த பாலாக இருந்தால் கூட நல்லது. பால் வந்து நான் 200 ml அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இளநீர் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இளநீரோ அல்லது பாலோ கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான இளநீர் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இளநீர்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிலருக்கு வந்து அதில் இருக்கிற வழுக்கை வந்து பிடிக்காது. இளநீர் வழுக்கையை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஐஸ்கிரீம் இருந்தால் வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா, இல்லைன்னா கோகோனட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கிடைக்கும் அது இருந்ததுன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக இந்த மாதிரி இளநீர் வழுக்க இருந்ததுன்னா அது கட் பண்ணிவிட்டு டெக்கரேஷனில் வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பாதாம் அல்லது பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இளநீர் மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.